ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் சாரி ஃபார்ம் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க டேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டேபிள் இருக்குது. இந்த டேபிள்ஸை வந்து எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற டேபிள்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் MySQL வீடியோஸ் நான் வந்து போட போகிறேன். அந்த MySQL வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நான் போட்ட ப்ராஜெக்டோட இந்த SQL ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் நீங்கள் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தா கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் புக். ஆக்சுவலி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு புது டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இது டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும், எப்போ கிரியேட் ஆகும்னா புக்குன்ற டேட்டாபேஸ் அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஆனால் ஆக்சுவலி இப்போ நாம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ஃப்யூச்சரில் சாரி பழைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா புக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நான் விட்டுடுறேன். இதை விட்டுட்டு புதுசாக நான் வந்து பார்த்தா ப்ரோ அப்படின்ற ஒரு நேமில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், டேட்டாபேஸில் என்னோட PHP மை அட்மின். இந்த விண்டோ எப்படி நான் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்த உடனே பாருங்கள் PHP மை அட்மின் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். இதில் நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட்ஸோட ஃபுல் டேட்டாபேஸும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் ப்ரோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ப்ரோ கொடுத்து கிரியேட் கொடுக்குற ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் இந்த SQL-க்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போயிட்டு என்னோடய டேபிள்ஸ் 1 by 1 நான் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதோட அட்மின் டேபிள். இந்த அட்மின் டேபிள் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் டேபிளில் AID அப்படிங்கிறது அட்மின் பிரைமரி கீ, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது யூசர் அட்மினோட யூசர் நேம், அண்ட் தென் அட்மினோட பாஸ்வேர்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா AID பிரைமரி கீனால நான் பிரைமரி கீ அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஃபால்ட்டாக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகணும், கொடுத்தாச்சு. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் கோன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த டேபிள் வந்து இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேபிள்ஸையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், புக்குன்ற ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அப்லோட் பண்ணுற புக்கோட கம்ப்ளீட் டீடைல்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? புக்கோட டைட்டில் என்ன, அதோட கீவேர்ட்ஸ் என்ன, அதோட என்ன ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட் டேபிள், அந்த புக்ஸை படிக்கிறாங்க யூசர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேபிள். இது பாருங்கள், CID அப்படிங்கிறது இது ஒரு கமெண்ட் ஐடி, BIDனா அந்த புக்கோட ப்ரைமரி கீ, SIDனா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட ப்ரைமரி கீ. அவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன டைமில் அந்த கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன டேட்டில் அந்த கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ கோ கொடுங்க, இதுவும் இம்போர்ட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் டேபிள். சப்போஸ் ஒரு யூசர் வந்து ஒரு புது புக்கு வேணும்னு அட்மினுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, ரிக்வஸ்ட் ஐடி டிஃபால்ட் ப்ரைமரி கீ, ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அண்ட் தென் மெசேஜ் வந்து MES, அவங்க என்ன மெசேஜ் கொடுக்கலாம் அந்த மெசேஜ், அண்ட் டேட் அண்ட் டைம் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் அவங்க இந்த ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், எந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேபிள். இந்த டேபிள் தான் முக்கியமான டேபிள். எந்த ஸ்டூடெண்ட், அவனோட பாஸ்வேர்டு என்ன, அவன் எந்த இமெயில் ஐடியில் லாகின் பண்ணுறான், அண்ட் தென் வந்து அவன் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நான் கோ கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இத்தனை டேபிள்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த அட்மினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இன்சர்ட்டில் போயிட்டு இப்போ டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், அட்மின் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் அட்மின் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கோ கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை ஈஸியாக நீங்கள் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலில் இருந்த டேட்டாபேஸை டைரெக்டாக உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காட்டிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக MySQL பற்றி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இன் ஃபியூச்சர் நம்மளோட MySQL வீடியோ டுவெல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.